பள்ளிக்கல்வித்துறை டிஆர்வி செய்திகள். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் மிக விரைவில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல்வேறு புள்ளி விவரங்கள் அமைச்சர் அறிவித்துள்ளார். வாங்க பார்க்கலாம். July 10 வெளியான தகவல். பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தகவல். பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் புத்தக திருவிழாவிற்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அப்பொழுது அவர் அளித்த பேட்டி. எல்கேஜி யுகேஜி வகுப்பில் 93,000 மாணவர்கள் படித்தனர். தற்போது கூடுதலாக 52,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அவர்களுக்கு ஏற்கனவே எப்படி பாடம் எடுக்கப்பட்டதோ அதே முறையை பின்பற்ற கூறியுள்ளோம். தற்போது சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. சிறப்பு ஆசிரியர்களை நியமித்த பிறகு முழுமையாக எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் நடைபெறும். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு வரை 534,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். இதில் தனியார் பள்ளிகளையும் சேர்த்து 700,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். மீதமுள்ள 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகள் என சேர்த்தால் 900,000 மாணவர்கள் இந்த ஆண்டு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறோம். இதன் காரணமாக அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு 16,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதற்காக அரசு சார்பில் இலவச பயிற்சி அளித்து வருகிறோம். இந்த ஆண்டு முழுமையாக பள்ளிகள் நடைபெறுகிறது. எந்த படத்தையும் குறைக்கப் போவதாக இல்லை. இதற்காக ஒளிபரப்பப்படும் சிறார் சினிமா மூலம் மாணவர்களின் மனநிலையில் மாற்றம் வரும். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக போலீசாருடன் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இதேபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.